வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஒரு கத்திரிக்காய் கறி. கல்யாண வீட்டிலலாம் செய்கிற கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய கத்திரிக்காயை வந்து கியூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டே வச்சுக்கோங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணுற வரையிலும், அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். நீங்கள் சின்ன கத்திரிக்காயை கூட எடுத்துட்டு அது நீள வாக்கலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய கியூபாவோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப் தனியா, 1/2 கப் கடலைப்பருப்பு, ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடு நான் ஒரு 5 காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துட்ருக்கேன். அது ஆப்ஷனல் தான், ஜஸ்ட்டு ஒரு கலருக்காக சேர்த்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா கோல்டன் கலரில், பருப்பெல்லாம் கோல்டன் கலரில் ஆகிற வரலும் நல்லா வந்து இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறோம். இப்போது இது வந்து ஆறினத்துக்கு அப்புறமா இதை வந்து ஒரு கொரை கொரன்னு ஒரு பவுடராக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிக்க வேண்டாம். இந்த பவுடர் வந்து ஒரு 1/2 கப் வரலும் வந்து எனக்கு வந்தது. இதுக்கு பேர் நம்ம கறிப்பொடின்னு சொல்லுவோம். இந்த கறிப்பொடியை வந்து ஒரு 3 வாரம் வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காயை போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த தேங்காயோட மாய்ஸ்சர் எல்லாம் போய் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரலும் ஆன உடனே நம்ம அதை வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதோட 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கூட தாளித்து கொட்டுறதுக்கு சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயிலேருந்து தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடுதுனால நான் வந்து இதை வந்து தனியாக வேகலாம் வைக்கலை. நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சின்ன கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் ஃபேர்மாக இருக்கும், அதை வந்து போடுறீங்கன்னா தனியாக ஒரு தடவை ஒரு 2 மினிட்ஸ் வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா இந்த கறி வந்து நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வரணும், அதனால் நம்மளுக்கு வந்து அது நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதோட மஞ்சள் தூளும் உப்பும் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நான் வந்து சும்மா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா இந்த மாதிரி சுருங்கி வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா ஷ்ரிங்க் ஆகி நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த பொடியில் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த கறிப்பொடியில் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா இன்னொரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட இந்த வறுத்து வச்ச தேங்காயும் நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போது இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போது நம்ம ஒரு 7-9 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நடுவில் கலரி விட்டுக்கோங்க. நான் இதுக்கு நடுவில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். தேங்காய் எண்ணெய் ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடுது. நம்ம கல்யாணத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கறி தான் சர்வ் பண்ணுவாங்க. அந்த தேங்காயோட டேஸ்டோட, அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனையோட ரொம்பவே இந்த ஃப்ரெஷ் மசாலா போட்ட இந்த கத்திரிக்காய் கறி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாதத்தில் பிசைஞ்சுண்டும் சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினா சாம்பார் சாதம் ஆர் ரசம் சாதம் ஆர் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கலந்த சாதம் வெரைட்டிக்கெலாம் கூட இது ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.